கடந்த 12 ஓவிய வகுப்புகளில் நாங்கள் ஓவியத்தின் அடிப்படைகள் பற்றி பார்த்து நாங்கள் அதாவது ஓவியத்துக்காக ஒரு ஓவியத்தை பழகுவதற்கு இல்லை வரைவதற்காக அடிப்படையாக தேவையான கோடு வடிவம் அதன் வர்ணம் அப்போ அதுகளை வந்து எப்படி அடிப்படையில் பாவிக்கிறதுக்கான கற்றுக் கொடுத்தல்களை கடந்த 12 வகுப்புகளிலையும் செய்திருக்கிறோம். அப்போ அது ஒவ்வொரு படைப்பிலையும் புது புது விஷயங்களை எமது மாணவர்கள் கற்று தேர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் இந்த இவ்வளவு வகுப்புலையும் திறமையான ஓவியங்களை வெளிக்கொணர்ந்திருந்தார்கள். இப்போ அவர்களுக்கு அந்த அடிப்படைகள் ஓரளவுக்கு மனதில் இப்போ பதிஞ்சிருக்கும். அங்கே அடுத்ததாக வரப்போகிற வகுப்புகளில் இதற்கு அடுத்த நிலை என்றக்க நாங்கள் கோடு போட்டு கோடுகளால் வடிவத்தை கொண்டு வந்து வடிவத்துக்களால் ஒரு உருவங்களை கொண்டு வந்து நாங்கள் ஒன்று மனித உருவத்தன்றக்க நான் என்ன இருக்கும் கண் மூக்குவா எங்கெங்கே இருக்கும்ன்றதை இந்த போன உதாரணத்துக்கு நான் எடுத்து சொல்கிறேன்டா ஒரு முகம் பிரதிமை என்று சொல்கிறோம் நாங்கள் போற்றேட்ட பிரதிமை ஒரு மனித உருவத்தின் முகங்கிற பழகி இருந்துச்சுனமெட்டா எப்படி பரிமாணம் அதாவது சமநிலையில் கண் எங்கே வரும் மூக்கு எங்கே வரும் வாய் இருக்க வேண்டும் அது ஒரு பேசிக் ஒரு அடிப்படையை தான் பழகியிருந்தவை. அடுத்த நிலையில் நாங்கள் அதை என்ன முப்பரிமாண தன்மை எப்பையும் ஒரு முழுமை என்றக்க இயற்கை தோற்றத்தோடு வரக்கென முப்பரிமாண தன்மையை கொண்டுறதுக்கு ஷேடிங்ன்றதை பார்ப்போம். ஷேடிங்கை பார்க்க எப்படி நிறங்களை கொணந்தல் அட்டி நிழல் படுத்தல்கள் அந்த ஒளி நிழல் படுத்தல்கள் என்றதை அடுத்த இதற்குள்ள வர்ற ஒவ்வொரு விடயங்கள் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் என்ன ஒவ்வொரு தலைப்புகளையும் எடுத்துக்கொண்டு போகக்க ஒளிநிழல் தன்மை என்றதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்போம். ஏனென்றால் ஒளிநிழல் தன்மையின் ஊடாகத்தான் நீங்கள் ஒரு ஓவியத்தின் முப்பரிமாண தன்மையை அறிஞ்சு கொள்ளுவீங்க. அப்போ அது இனி நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்ப்போம். ஒரு ஆப்பிள் பழத்துக்கு இருந்தாலும் போன முறை நாங்கள் உருண்டையை வச்சுக்கொண்டு ஒரு டீ போட் கீறினாங்க. அப்போ இனி கையக்க இன்னும் ஒரு உருண்டை தன்மையான பொருளை கீறக்க எப்படி ஒளி வருது அப்போ அதுன்ற முன்னணி எப்படி இருக்குது பின்னணி எப்படி இருக்குது ஷேடோஸ் அங்கே இருந்து வருது இப்போ இதுகள் எல்லாம் நாங்கள் போன இதுகளுக்குலாம் பார்க்கல. அப்போ நாங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு படிநிலையாக ஒரே வேகமாக ஒவ்வொரு படிநிலையாக முதல் விரைவம் விரையக்க நிறந்துட்டுவோம் நிறந்துட்டிட்டு அடுத்ததாக ஒளி நிலத்தன்மைகளை எங்கே இருந்து கொண்டு வர்றது முப்பெருமனித்த தன்மையை நின்று கொண்டு வர்றது அப்போ மனித உருவங்கள் மற்றது பொருட்கூட்டங்கள் மற்றது நிலத்தோற்றம் லேண்ட்ஸ்கேப் என்று சொல்கிறேன் நிலத்தோற்றம் அதே மாதிரி சீஸ்கேப் என்று சொல்லுவோம் கடல்கள் அப்போ இயற்கை இயற்கையையும் நாங்கள் பார்க்குற மனிதர்களையும் தான் நாங்கள் இதுக்கு விரைதலுக்களால் கொண்டு வர போகிறோம். இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து இனி ஒப்சர்வேஷன் அதாவது ஒன்றையும் உன்னிப்பாக கவனித்தல் என்றதுக்கு இப்போ போகவே மரத்தை பார்த்துட்டு போயிருப்பினோம் மரம் பச்சை நிறம் என்று தெரியும் வானம் நீல நிறம் என்று தெரியும் அதுக்கு வேறு நிறங்கள் வரும் என்று தெரியும். ஆனால் இந்த ஓவியம்ன்றதை நாங்கள் கற்றுக்கொண்டு அதுக்குள்ளே நாங்கள் எங்களை இணைத்து கொண்டு போகக்க நாங்கள் இயற்கையை இன்னும் நுட்பமாக பார்ப்போம் அதை ரசிக்க துவங்குவோம் அந்த ஒவ்வொரு இலைகளையுமே நாங்கள் கவனிக்க துவங்குவோம். இதெல்லாம் ஒரு பார்த்தல் என்பது எம்மை வளர்த்து கொள்கிற விஷயம். இது வந்து அவைக்கு தனியாக படம் கீறுறதுக்கு இல்லை இன்னொரு பாடத்தை படிக்க கூட அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஃபோக்கஸ்ன்றதை கவனிக்கும் போக்கை எந்த பாடத்தையோ எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அவை கவனிக்கும் போக்கு என்பதையும் இந்த பயிற்சி அவர்களுக்கு வளர்த்து கொள்ள உதவும் என்று சொல்லக்கூடியதாக இருக்குது. அது நிச்சயமாக அந்த பெற்றோரும் உணர்ந்திருப்பார்கள். அது சின்ன வயசுல இருந்தே இந்த கீறுறதுகள் கண்ணுக்கும் கையுக்குமான தொடர்பு இந்த மூளை சிந்திக்குது மூளைக்களால் நான் இப்போ கற்பனை பண்ணுறேன் இப்படி ஒன்றை செய்வோம் அப்படி அதை கண்ணை வச்சு கண்ணுக்களால் அதை கொண்டு வந்து கையுக்களால் கொண்டுற மாட்டாங்க அந்த கோஆர்டினேஷன்ன்றது என்ன அது வந்து இந்த ஓவிய படைப்பின் ஊடாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை இன்னும் இன்னும் பயிற்சி பண்ணக்க அது நிற்கக்கூடாது. நீங்களோ ஆர்ட் எடுத்தால் பிள்ளைங்க நிறைய நேரம் போகுதுன்ட்டு இல்லை எங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது படிக்கிற நேரம் தவிர எங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. அந்த நிறைய நேரத்தில் ஒரு சின்ன பகுதியை அப்பப்போ இந்த பயிற்சிகளை செய்யக்க உங்களுக்கு மனக்குவிவு மற்றது பயிற்சி படுத்தல் ஒன்ற அவதானமாக கவனித்தல் போன்றதை இதனூடாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கும்.
மற்ற நாங்கள் நுட்பங்கள் என்றதுக்கு தான் அந்த ஒளிநிழல் படுத்தல், முப்பரிமாண தன்மை, சமநிலை, அதாவது 3D, அதாவது 2D-க்கில் நாங்கள் 3D-யை கொண்டாடுறோம். என்ன பேப்பருக்களால் நாங்கள் முப்பரிமாணத்தை கொண்டாடுறோம். மற்றது லைட் ஷேட், ஹைலைட் என்றெல்லாம் சொல்கிற விஷயங்கள், அதில் சின்ன சின்ன சின்னாக அதனோட பயன்படுத்தும். மற்ற இந்த அடுத்த நிலை, இந்த கடைசி ஒரு நினைக்கிறேன் ஒரு 10 வகுப்புகளுக்கு பின்னுக்கு வரக்கூடிய வகுப்பில், இல்லாட்டி 8, 9 வகுப்புகளில் நாங்கள் மூக்கு கண் வாய் என்றதையும் ஒவ்வொரு போக்கில் நேராக பார்க்க, சைடாக பார்க்க, ஆங்கிளாக பார்க்க, கண்ணுன்ற போக்கு மாறும். கண் இப்படி தான் கீறண்டா இப்படி பார்க்க அது மாறும். அதுகளையும் நான் ஓரளவுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அது வயதுக்கு ஏற்பவே புரிந்து கொள்வார்கள். சின்ன பிள்ளைய வந்து வித்தியாசமாக தானே 5 வயசு பிள்ளை கீறும். ஆனால் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது வயது வரக்க அதை சரிப்படுத்தி கொண்டு போய்கொண்டு இருப்பினார். மற்ற கோடுகளை வந்து அவை தமது கண்ட்ரோலுக்கு, தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கோடுகளை வச்சுக்கொண்டு ஒரு இசைக்கு ஸ்ருதியை வச்சிருக்கிற மாதிரி, தாளத்தை வச்சிருக்கிற மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள. என்னென்னு இப்போ எனக்கு மிருதங்கம் தெரியாத ஒரு மிருதங்கம் அடிக்க என்னந்த அந்த ஒளியை கொண்டறியினமெண்டக்க அவை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணினமே அந்த சவுண்டு. அதுதான் இங்கேயும் எங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதம் வந்து பென்சில், நிறங்கள் என்றக்க அந்த நிறம். நான் அந்த போன பயிற்சிக்குள்ள டோன்ஸ் என்றதை படிப்பிச்சிருக்கிறேன். ஒரே ஒரேஞ்ச் நிறத்தை எடுக்கிறோம், மஞ்சள் நிறத்தை எடுக்கிறோம், ஆனால் அதை லைட் டார்க் மீடியமாக பாவிக்க பழகிறோம். அப்போ அதை எல்லாமே நாங்கள் எங்களோட கண்ட்ரோல் என்ன, இப்படி கிருகிறண்டு கிருக்கே இல்லை, கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்போ அந்த கண்ட்ரோல் பண்ணக்கெல்லாம் எங்களோட பிரெயின் அங்கே ஒர்க் பண்ணுது. இப்போ நான் கூட கொடுக்கக்கூடாது, மிடில் மத்தியில் கீரக்க நான் அதை மெலிசாக கொடுக்க போகிறேன், அடுத்தது டாக்கா போகிறேன்டக்க. எங்களுக்கெல்லாம் அந்த கண்ட்ரோல்ஸை வச்சுருக்கிறது, இதெல்லாமே ஃபோக்கஸ்ன்றதை தான் நான் சொல்லுவேன். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறீர்கள்ன்றக்க, ஓகே நாங்கள் முடிவில் ஒரு அழகான ஒரு படைப்பை பார்க்குறோம், நாங்கள் வரைஞ்ச எல்லாத்தையுமே நாங்கள் அழகானதாக பார்க்குறோம், அது எங்களுக்கு பெரிய மன திருப்தியை தருது. அதை இன்னரோடோட பகிர்ந்து கொள்ளக்க அதுக்கு கிடைக்கிற பாராட்டு எங்களை பெருமைப்படுத்துது. இப்போ இதுகள் எல்லாமே இந்த முழு ப்ராசஸுக்களால் வர விஷயமாகத்தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் ஒரு கலையையும் கற்றுக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறீங்க. ஒரு பொழுது போகாத நேரம் என்ன செய்யலாம்ன்றக்க, நான் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு தாவரத்தை பார்த்து வரையலாம், கற்பனையில் எழுதியோ கீறலாம். சின்ன பிள்ளைகள் நிச்சயமாக பல ஓவியர்களையும் பார்க்க வேணும். இப்போ யாருமே இப்போ ஒரு ஓவியத்தில் ஈடுபாடுள்ள ஒரு ஆளுக்கு வந்து பல்வேறுபட்ட ஓவியர்கள் இந்த ஓவியங்களையும் பார்க்கறது, பார்த்து ரசித்தல் என்பது, ரசிப்பு என்பது இன்னொரு விஷயம். ரசிக்க தெரியாதவன் மனிதன் இல்லை. என்ன இப்போ எதையுமே ரசிக்க தெரிய வேணும், எல்லாட்டியும் இந்த மேலோட்டமாக வாழ்ந்து போகிறதுல அர்த்தம் இல்லை. அந்த ரசிப்பு சாப்பிடக்கே நாங்கள் ரசிக்க வேணுமென்றது அந்த மாதிரி இந்த ஓவியத்தை ரசித்தல் என்பது. அப்போ இந்த பயிற்சிகளின் ஊடாக நான் அடுத்தடுத்த நிலையில் வெவ்வேறுபட்ட ஓவியர்களையும் அறிமுகப்படுத்து. மேலத்தை ஓவியர்கள், கீழத்தை எங்கள்கிட்ட ரவிவர்மாலிருந்து நாங்கள் பார்க்க துவங்கலாம். அதுக்கு முற்பட்ட இந்த குகை ஓவியங்கள், இப்போ அஜந்தா ஓவியங்கள் எல்லாம் எங்களுக்கு எங்கள்கிட்ட இருந்த ஓவியங்கள். அது எவ்வளவு காலங்களுக்கு முன்பு, இத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட அந்த குகை ஓவியங்கள் எவ்வளவு. அப்போ அதுகளை பார்ப்போம், பார்க்க நாங்கள் திருப்பி அதை கீறுவதும் ஒரு பயிற்சி தான். எங்களுக்கு பல்வேறு வித்தியாசப்பட்ட, நான் போன முறை சாடையாக அறிமுகப்படுத்தி இருந்தேன் வைக்கி, அந்த சில பேசியான ஆட்டை இந்த டிசைன்ஸுக்களால் அந்த இலகுவாக காட்டக்கூடியது என்று காட்டியிருந்தேன். நான் இனி அடுத்தடுத்த நிலையில் வரக்க உலகளாவிய ரீதியில் பழைய காலத்திலிருந்து நாங்கள் ஓவியத்தை காட்டி அதை கதைச்சு அதை நாங்கள் திருப்பி வரைஞ்சி பார்க்கலாம். அதிலிருந்து நாங்கள் சில நுட்பங்களை அறிந்து கொள்வோம். பிறகு நான் ஒரு ஓவியனாக வளர்ந்து கொண்டு போக எனக்கான ஒரு ஸ்டைல் அதுக்குள்ள வரும். அது ஒரு நீண்ட பயணத்தின் பின் வார ஒரு விஷயம். திடீரென்று வாரையில் அதை நாங்கள் அடையாளம் காண்பதுக்கு எங்களுக்கு 15-20 வருஷங்கள் செல்லக்கூடும். ஆனால் நாங்கள் காப்பி பண்ணுறதும் இதுன்ற ஒரு பயிற்சி தான். ஒரு நீங்கள் ஒரு வேறத்தை திருப்பி திருப்பி பாடுற மாதிரியோ, ஒரு கீர்த்தனையை திருப்பி பாடுற மாதிரியோ பல்வேறுபட்ட ஓவியர்களை கற்றுக்கொண்டு போவதும் இந்த பயிற்சியின் ஒரு போக்காக இருக்கும். நான் உங்களுக்கு அப்பப்போ பல்வேறு நாட்டு ஓவியர்களையும் அடையாளம் காட்டி அதை பற்றி பார்த்து அதை
எப்படி நாங்கள் பிரதி பண்ணுறோமோ அது அப்படியே இருக்கும். ஆனால் அதை நாங்கள் பார்த்து கதைச்சு செய்கிறதும் இந்த பயிற்சியில் நான் கொண்டு போகிற ஒரு விடயமாக இருக்க அமைஞ்சு கொள்ளும்.